வணக்கம். இதுதான் வெலிஸ் லேட்டஸ்ட் டெப்யூ ஜான்சன் அண்ட் ஜான்சனோட ஃபோர்த் ஜெனரேஷன் ரோபோட்டிக்ஸ். இது இப்போ நம்ம பிரசாந்த் வெளச்சேரி ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கு. இது வந்து ரோபோட்டிக் ஆர்ம், இது வந்து கன்சோல், இது வந்து நான் சர்ஜனாக இருக்கிறேன்னா அதை வந்து ஆப்ரேட் பண்ணுவேன். இதுதான் கேமரா, இது வந்து நான் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எதிர்பக்கம் இருந்து எனக்கு கேமராவை அதாவது இந்த முட்டி எப்படி இருக்குது அதோடய மார்க்கிங்ஸ்லாம் நான் பண்ணுறதை வந்து அதை காமிக்கும். காமிச்சிட்டு எனக்கு ஒரு த்ரீ டைமென்ஷனல் இமேஜ், அந்த முட்டியோட த்ரீ டைமென்ஷனல் இமேஜ் எப்படி இருக்குன்றது இந்த கேமரா வழியாக எனக்கு இந்த ஸ்க்ரீனில் காமிக்கும். அதை காமிச்சதுக்கப்புறம் நான் வந்து எந்த ப்ராசஸஸ் வைக்கிறதுன்றது அந்த மேலேயே எம்போஸ் பண்ணி பார்ப்பேன். அதாவது இதுக்கு ஒரு சைஸ் த்ரீயோ சைஸ் ஃபோரோ கரெக்டாக இருக்கா, எந்த சைஸ் கரெக்டாக இருக்கும், எதில் என்னோட ஃப்ளெக்ஷன் கேப்பும் எக்ஸ்டென்ஷன் கேப்பும் அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் வச்சு பார்ப்பேன். வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை ரொட்டேட் பண்ணுவேன். ரொட்டேஷன் ஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும் எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும் இல்லை இன்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் எப்படி எனக்கு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட், அதாவது முட்டி மடக்கி இப்படி நீட்டுறது ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்டில் எனக்கு எப்படி அந்த ப்ராசஸஸ் உட்காந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது எனக்கு இந்த ரோபோட் காமிக்கும். காமிச்சதுக்கப்புறம் எல்லாம் நல்லா இருக்குது ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ரோபோட்டிக் ஆர்மை நான் வந்து அங்கேருந்து வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் அதை வச்சு நான் போன் கட் பண்ணுவேன். ஸோ இது ரோபோட் வந்து என்ன ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் தான் பண்ணுமே தவிர அதுவாக வந்து காலை வெட்டிட்டு முட்டியை மாற்றிட்டு அதுவாக போகாது. ஸோ இது வந்து அசிஸ்ட் பண்ணும், நான் பர்ஃபெக்டாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது எனக்கு ஹெல்ப் பண்ணும். திஸ் இஸ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜினால் நான் ஆப்ரேட் பண்ணுறதுனால பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் வரும்னா பிளட் லாஸ் கம்மியாகும், அவங்களோட லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் அதாவது பேலன்சிங் பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆகாது, முட்டியோ மடக்கிறது நீட்டுறது ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அண்ட் அவங்க வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம், ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட கண்டிப்பாக ஒரு நாளோ ரெண்டு நாளோ இன்னும் கம்மியாகும் உங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே. அண்ட் லாங் லாஸ்டிங், அதாவது இப்போ வந்து ஒரு 20 வருஷம் வரைக்கும் வந்துச்சுன்னா அந்த ரோபோட்டிக்லாம் யூஸ் பண்ணி நான் ஆப்ரேட் பண்ணுறதுனால 25-30 வருஷம் வரைக்கும் வரும். ஏன்னா இதோட யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ஸும் அது மாதிரி தான், இந்த லேட்டஸ்ட் இம்ப்ளான்ட் அட்யூன்னு சொல்லிட்டு ஜான்சன் அண்ட் ஜான்சனோட டெப்யூ இம்ப்ளான்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதோட ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் லாங்கிவிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து விட்டமின் இ கோட்டட் பாலியத்லின், ஸோ இட் வில் நாட் வேர் ஆஃப் ஃபாஸ்ட், ரொம்ப நாளைக்கு இருக்கும். அந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் வந்து பேஷண்ட்ஸுக்கு போய் சேரணும், இதனால் அவங்க அதோட வாட் யூ சே பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு போய் சேரணும், சேர்ந்து அவங்க கம்ஃபர்டபுளாக நல்லா நடக்கணும். ஸோ இந்த ரோபோட்டிக்னால நாங்கள் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ரோபோட்டிக்னால பண்ணுறதுனால இன்னும் ப்ரிசைஸாக இருக்க போகுது, ப்ரிசைஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்க போகுது, அதனால் பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரம் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் டு கிவ் த பெஸ்ட் பாசிபிள் ரிசல்ட்ஸ் டு த பேஷண்ட்ஸ். தேங்க்யூ.